பட்டமகளை பார்த்து நீ சமணங்கள் போட்டு வெங்காயம் வெட்டுறான் பா. யா மாமா, எதுக்கு இப்படி கண்ட கசிட்டு உட்காந்துருக்கீங்க? ஆம்பளையே லட்சணமா எந்திரிச்சு போங்க. அட போ மலர், ஒன்னே நினைச்சாத்தே எனக்கு தங்கட்டமா இருக்கு. அட என்ன மாமா பண்றது, எனக்கு வாச்சவன் சரியில்லை, அதே விட்டு விட்டு போயிட்டேன், எல்லாம் என் தலை எழுத்து. அதென்னமோ உண்மைதான், உனக்கு வாச்சவன் சரியில்லை, எனக்கு பார்க்கப்பட்டவன் சரியில்லை. நாம தான் ஒருத்தர் பொறுத்த ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கறணும். எப்படி அணைய கட்டியா பார்த்தியா, ஊருக்குள்ள ஒரு பொம்பளையும் விட மாட்டேன் போல இருக்கு. என்ன இவன் பார்க்குற சீரே சரியில்லை, இன்னைக்கு நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரித்தான். சை இல்லை சேவலை கோயில் விட்டு போறாரா, கறி கஞ்சி கிடைக்காம போற போது. அட ஏன்டா நீ வேற, மொத்தமாவே அரை கிலோ கறி தான் இருக்கு போல இருக்கு, அதுக்கே எம்பிட்டு பேர் திடுறாங்க. அங்க வாரு, காலையில இருந்து ஒருத்தன் வெங்காயம் உரிச்சுக்கிறீங்க. இவன் வேற வந்துட்டானா? அவன் எந்த கோழிக்கு வெங்காயம் உரிக்கணும்னு நமக்கு தெரியாதா? அவன் ஒரு காளி பயடா, அவனை பத்தி பேசிக்கிட்டு. ஏடா இன்னமாடா, அந்த ரெண்டு வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்க, வந்து மற்ற வேலைகளை பாடுறா. வயசு புள்ள கூட பேசிக்கிட்டு இருந்தா இவங்க பொறுக்காதே. இந்த வர்றேன் மாமாய், இந்த வர்றேன். கடவுளே, ஒரு ஆள் எம்பிட்டு வேலையத்தான் செய்யறது. ஐயா ஐயா ஐயா, என்ன இன்னமும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? காலையிலேருந்து பச்சை தண்ணி பல்லுல படாமல் உட்காந்துருக்கேன், சீக்கிரம் கிண்டுக்கா. இரா சாமி கும்பிட வேணாமா? சாமி கும்பிட்டா சாப்பாடா? 30 இட்லி திரும்பி பச்சை அடக்கணும், மூஞ்சி மோரையும் பாரு, ஆளும் மண்டையும் பாரு. உனக்கு ஒரு நாள் பொங்க வச்சா தாண்டி நீ சும்மா இருப்பேன். அக்கா இவ அடுப்பறிச்சானா பொங்க வேகாது பாத்துக்க. மறக்காதரா, இரா நல்லா கிண்டு, நல்லா கிண்டு. என்னவா புது பொண்ணு மாதிரி அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கிய? பெரிய மனுஷனை எடுத்து இழுத்து அடிச்சு விடியா, டைம் ஆகுதுல. எப்படி அடிச்சேன்னா? எங்க அக்கா மேல உட்காந்துருக்கேன், இழுத்து விடு, அடிச்சு விடுங்க. எனக்கும் கூச்சமா இருக்காதா? எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. குடிக்கணும்னு பார்க்க வந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டா எப்படி? இழுத்து விடு, இழுத்து விடு. இல்ல மாப்பிள, என்ன இருந்தாலும் நான் உன் தாய் மாமே, நீ நான் தூக்கி வளர்த்த புள்ள, உனக்கு முன்னாடி எப்படி அடிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிதா, வருங்காலம் நீ மொத ரவுண்ட் குடிக்கிற வரைக்கும் தான் இப்படி, நீ அதுக்கப்புறம் குடிச்சுட்டு குடுக்கற அலம்பல் இருக்கே. பொண்டா டே காணோம் மலர காணோம், பொண்டா டே காணோம் மலர காணோம். என்ன உங்க மாமன் இல்லாதும் பொல்லாதமா சொல்லிவிட்டோம்? யோ நீ குடியா, இங்க பாரா, உங்க முன்னாடி நான் சரக்கடிச்சேன்னு வச்சுக்கீங்க, என்னை அடிச்சு விடவா? மாப்பிள்ள இருப்பா, ஏதோ சொல்றேன். என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நீ அங்கிட்டு திரும்ப அப்பதான் குடிப்பேன். இதுவரையா? அட அங்கிட்டு திரும்பியா? தலையா சைடா உக்கார, அப்பதான் குடிச்சு தொல. உக்காந்தாச்சு உக்காந்தாச்சு, இழு சை. இந்த மீன் மீன் இழுத்துட்டார்ல மாமே, உங்களோட சரக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடி அடி அடி. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது வசந்தி முஞ்சில களையே இல்ல. இப்ப யார் அந்த புள்ளைய என்ன சொன்னா? எதுக்கு மருந்து குடிச்சிச்சு மாப்பிள்ள? இதை இப்படியே விட்டுறக்கூடாதியா? நல்லா விசாரிக்கணும். என்ன ஏ மாப்பிள்ளை, என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? என்னமாம்மா இங்கே இருக்க? என்ன அந்த கிளவிக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுக்காம இருக்கியே, அதான் காத்தே வரல இங்கே உட்காந்துருக்கேன். சரி சரி, முக்கியமான வேலையை வெளியே போகிறேன், பாட்டி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, வசந்தி கூட இருக்கு, நீ எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோ. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்க, க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா? நீங்கள் போக மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். இப்படியே சொல்லு, ஆனால் எங்கேயா ஓடி போயிடு. மாப்பிள்ளை இந்த சில்லாவில் இருக்க அரைமனைக்கு காவக்காரங்களே எங்கள் தாத்தன் பாட்டேன், நீங்கள் போங்கங்கிற இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கிளவியை காலி பண்ணிடுறேன். ஏக்கா ஏக்கா ஏக்கா, அதுக்குள்ளேயுமே ஊசி போட்டாக. வேலையை பார்த்துட்டு போடா, வேலை வெட்டி இல்லாத பையன். இவ்வளவு பழத்தை சாப்பிட்டான கிளவி புது வேர்ல விட்டுருவா? ஏன் வசந்தி, இவ்வளவு இட்லி தோசை கிடக்கு, கிளவிய திங்க விட வேண்டிதானே? பாட்டி சாப்பிடுறியா? சாப்பிடுதே நினைக்கிறேன், காலையில இருந்து பல்லு வளக்கல, இவனு போய் பயோரப்பல் பொடி வாங்கிட்டு சொல்லு. இது வேற, ஆடு மாடெல்லாம் பல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கு, பேசாம தின்னு தோலை. என்கிட்ட பல்பொடி வாங்க சில்லற காசு இல்ல. பல்லு பொடி வாங்க கூட காசு இல்ல, உனக்குள்ள ஒரு துண்டு வேற. ஏண்டா வருங்காலம், இந்த கிளவி இருந்தா என்ன செத்தா என்ன, பேசாம தண்டட்டி கிளவான்ட்டு ஓடிட வேண்டியும். என்ன சொல்லுங்க? அடுத்தது உனக்கு தாண்டியே. எங்க போயிட போறோம்? இங்கே தானே உட்காந்துருக்கோம், வேட்டி உரிய உட்கார வச்சிருக்கீங்க, எங்க ஓட போறோம்? அடிச்சு தலகீழ கட்டி தொங்க விட்டாதான் அடங்குவீங்க. எதுக்கு இத்து போன உலக்க எட்டு வந்ததுக்கு தோலை வேற உரிப்பையிலாக்கும். ஐயா யார் மணி,
என்ன வேணும்? அந்த எடுவட்ட வையை உலகாய் பிடிட்டு வந்துட்டையா, அதை வாங்கி கொடுங்க ஐயா. அடி சண்டால வெந்த புண்ணுல வேலை பாச்சுரா பாரு. ஏ கிழவி, வீட்டுக்கு போ, புது உலக்க வாங்கி தர்றேன், போ. மாட்டியா இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிழவியை தூக்கி போட்டு மிதிங்க சார். இப்ப யார மிதிக்கிறன்னு பாரு. ஒரு குச்சியை கிளவாண்டதுக்கு எத்தனை கேஸ்? அவட்ட கொடுங்க அந்த தங்க செங்கோலை. வாங்கிட்டேன்னா போடி ஆடுற. பேர் என்னடா? சமூகாண்டி சார். பேரப்பாரு ஆண்டி தோண்டின்னு ஒழுங்கா முடிய வெட்டணும். வெட்டிடுற புட்டிங்கி எரிஞ்சிருவேன். சரிங்க சார். உன் பேரு? எம் இருளப்ப ராசா சார். பெரிய ராச பரம்பரை. ஸ்டேஷனையே மறைச்சு நின்னுக்கிட்டு குத்தனா. இவங்க ஒழுங்கா திண்ணாமருன்ட்டு நம்மளை குறை சொல்லிக்கிறாங்க. ஏய் ஐயா தான் இவங்களுக்கு லீடரோ? மூஞ்சியும் மொகரையும் ஆளுகளப்பார். அதான் மொகரையில எழுதி ஒட்டியிருக்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா? நிரபராதிய தண்டிச்சிடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு. எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. நானே இவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொழப்பை கெடுத்தவங்களே இவங்க தான் சார். இவங்களெல்லாம் வெளியே விட்டால் பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. அதனால் ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்கலான சட்டத்தை போட்டு வெளியவே வராமல் பார்த்துக்கங்க. இவங்க வெளியே வந்தால் ஊருக்கும் பிரச்சனை, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அகராதி பிடிச்சவங்க சார். சார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்கியான எப்படி முறைக்குது பார்த்தீங்களா சார்? சார் இதுதான் மேட்ரு. உத்தரவு வாங்கிக்கிறதுங்களா? இருடி ஆத்தாடி. என்ன காலையிலே பணியாரம்மா, அக்கா வீட்டில் காலக்கா பட்டை முடிச்சிட வேண்டியதான். என்னம்மா வண்டி கிளம்பியாச்சா? அதை எப்படி தெரியுது? என்ன இதெல்லாமா குத்தம் மாமா? வீட்டில் பணியாரம் தானே, முச்சந்தி வரைக்கும் வாசனை பிச்சை எடுக்குது. வந்துச்சேன் காலங்காத்தா கொண்டாடி சேர்ந்தாதவே. கிழவி என்னமோ பேசுகிறா என்னன்னு தான் கேட்க மாட்டேங்க. இவன் மண்டையக்கிண்டே போட்டாலும் பத்து நாளைக்கு பயிரை தின்ட்டு சும்மாவாவது இருப்பான். ஏண்டா அந்த பிள்ளை போய் கூட்டு வர நினப்பு இருக்கா இல்லையா? சும்மா இருங்க மாமா. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட கட்டின புருஷன் பார்க்காம அண்ணன் தம்பியை விட்டு கந்து ஊதலில் வேட்டியை உரிவி அடிச்சுட்டு இருக்காங்க. கீசிக்கு முசி அடிக்கிறாங்க மாமா. அவன் அங்கேயே இருக்கணும், அதான் எனக்கு பாதுகாப்பு தெரியுமா? நான் நிம்மதியாக இருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா பத்து பணியார் திட்டு வாங்க, சாப்பிட்டு வேற ஏதாவது பேசுவோம். என்னடா பேசிட்டு இருக்க? அப்படியே விட்ட முடியுமா? ஊருக்குள்ளாவும் கேவலமாக பேசிட்டு இருக்காண்டா. அட நீங்க வேற மாமா, ஊருக்குள்ள பல பேர் என்னைய மாட்டா பொண்டாட்டியை பத்தி விட்டு நிம்மதியா தெரியுறாங்க, தெரிஞ்சுக்கங்க. இவன் சொன்ன எங்க கேக்குறான்? எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு தெரியற. நாம என்ன செய்ய முடியும்? நான் என்ன சொல்லியா வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. நம்ம வாத்தியார் பரமசிவம்ல, அவர் மகன் ஒத்த பையதானே, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம வசந்தியை கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க? மாப்பிள வார்க்கற முஞ்சிய பாரு, இவன் போல போய் நாரிப்பி கிடக்கு. இவன் என் பேச்சுக்கு மாப்பிள வார்க்கறானா பொசகட்ட பையன். ஏண்டா கருவேப்பிள்ள குத்து மாதிரி ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன், கொஞ்ச நாள் போகட்டும். நம்ம சொந்த பந்தத்திலே ஒரு நல்ல மாப்பிளையா பார்ப்போம். ஏமா போறோம் பார்ப்போம் மாட்டேன். மக்க மனுஷன் போவானா? நீல எண்ணத்தை படிச்சு கிழிச்சியா போ. கும்பிடப்பில் ஒரு நினைப்பில் போனா தானே. சொல்றேன் எதிர் திசையில கண்ணி கழியாத மூணு கண்ணி பொண்ணும், கும்பல வாசமே படாத மூணு மும்பூர்த்திகளோ உன் கண்ணுக்கு தட்டுப்பட்டா. ஐயோ சக்கம்மா, பொம்பள வாசம் படாத ஒருத்தனை பாக்குறதே சரமோ? இதுல மும்மூர்த்தி எப்படி உருக்க பேசாத? 3000 ரூபாய் எடுத்து மூணு தடவை எச்சிய தூ தூன்னு துப்பி அவங்க கையில குடுத்தியனா உன்ன பிடிச்ச பீட உன்ன விட்டு விலகி அவங்க கிட்ட போயிடும். சக்கம்மா 3000 ரூபாய் அதிகம், 300 ஓகேவா? டேய் என்கிட்ட பேர் பேசுறியா? குரலிய ஏழு விட்டவளைய கடிச்சு துப்பிடும். மன்னிச்சுக்கோ. அவங்க வாங்காம போயிட்டாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு உன்ன பிடிச்ச பீட உன்ன விட்டு போகாது. சரியாத்தா செஞ்சுக்கிடுவோம். ஆனா எவன் சிக்கிறான்னு தெரியல. இழிச்சா பையன் நம்பிட்டேன். சூரிய பகவானே, இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும். என்னைய புடிச்ச பீடையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தகதாகனு மின்னணும். 9:09 நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்க யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தெல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிடணும். பார்த்து செய்யும். ஓம் சக்கு நமக.
பார்க்கலா கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க. இவங்க தான் பொதிக்கணக்கில் பீடைய வச்சிருக்காங்க. இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான். இப்ப கூப்பிடுயா மாறேன் தம்பி. என்ன பக்தி பழமா போய்கிட்டு இருக்கீங்க தம்பி? முருங்காலம் வலையில விழுந்துட்டேன். வாங்க என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு வர்றாங்க. இன்னைக்கு பொழுது என்னால நம்பவே முடியல. என்ன தம்பிகளை அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க? என்ன நெத்தியில பட்ட கையில மாலை பக்தி பரவச தாண்டவ மாடுது. முருங்காலண்ணே பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதண்ணே. நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்திய கொடுக்கட்டும். இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதான் பீடையை இவங்க தலையில கட்ட போறோம்ல. நல்ல குணத்துலதான் இருக்காங்க. சீக்கிரம் பணத்துற வருங்காலம் பீடையை கழிச்சிருவேன். ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். வேற என்ன? ஒன்னு ஒன்றா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 10,000 ரூபாய் சொல்லிருக்கலாமடா. இந்தாங்க 3,001 கப்புனு புடிங்க. பிரதர்ஸ் அண்ணே மேல ஏதாவது கோவம் இருந்தா மன்னிச்சிருங்க. நானும் உங்களுக்கு எதுவுமே பண்ணது என்னாலதான் நீங்க ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த லட்சுமியை கையில வாங்கிக்க. இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க புடிங்க. ஆமா இது என்ன புது பழக்கம்? உன் கடையில 1 ரூபாய்க்கு பீடி கடன் கேட்டாவே தர மாட்டேன். அது என்ன 3,001? என்ன இவங்க வாங்க மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே காசெல்லாம் வேணாம்னே, உங்க மனசுல இடம் இருந்தா போதும்னே. இல்ல தம்பி, நீங்க காசை வாங்கிக்கிட்டாதே நம்ம உறவே நீடிக்கும். ஏய் வாங்காதரா, இந்தால் நம்ம மூலமா கள்ள நோட்டை புழக்கத்துல விட பாக்குறான்டா. ஏண்டா பிராடுத்தனமான வார்த்தை எல்லாம் பேசி என்ன புலம்ப வைக்கிறீங்க? ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்கறேன், அதை ஏண்டா கலங்கப்படுத்துறீங்க? இங்க பாரு, அண்ணனோட காணிக்கையா நினைச்சு இதை வாங்கிக்கங்க பிளீஸ். டேக் இட். வருங்கல்லே குடுனே. இந்தாங்க நீங்க வாங்குனதுல மை மைண்ட் வெரி வெரி ஹாப்பி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இருக்கட்டும் இருக்கட்டும். அண்ணனுக்கு மாலை போடு. எனக்கா? சரி அப்ப நாங்க வரட்டுமா? வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க. போங்க. இந்தானே சூஸ போட்டு குடிச்சுங்க. வரவா? குடிச்சோம்னா பீட திருப்பி வந்துடும். இந்த மாலையும் வேணாம், சூஸும் வேணாம். தீபாவளி கொண்டாடுற ஐயோ வந்துட்டால என்ன செய்ய காத்திருக்காளோ. இப்படி ஆகி விட்டாங்களே, தண்டால பழி நாசமா போக. என்னைய குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்க. நான் என்னடி செய்வேன்? வாய மூடு. என்ன சின்ன நீ எல்லாம் ஆம்பளையாக்கோ. அவங்களோட சேராத சேராதது எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா? நீ இப்ப ஏன் மலையில போட்டு போயிட்டாங்க? இனி ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போ. பாட்டி வாய மூடு. குடிச்சு கூட பார்க்க மாட்டேன். பேங்க் மாதிரி பிரிஞ்சு போகும். அவ்வளவுதான். என்ன செஞ்சு நான் ஏதோ பொறுக்கித்தனமா அலையிறேன், வெட்டித்தனமா சுத்துறேன்னு ஒரு பொட்டிக்கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை இவங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க. மாப்பிள்ள உனக்கு தெரியாது, நல்லா குடிச்சு வாந்தி எடுத்து பார் மாதிரி வச்சிருக்காங்க. சரி புலம்பாத. மாப்பிள்ள மனசு ரொம்ப வலிக்குதியா? உன் மாமே எனக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட பாடு இந்த சில்லாவுக்கே தெரியும். நம்ம சொந்த பந்தத்தில் எவனாவது எனக்கு பொண்ணு கொடுத்தானா இல்ல பொண்ணத்தை பார்க்க விட்டாங்களா? அதையும் மீறி ஒரு கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையில நல்ல குருமணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க, நாசமா போறவங்க. ஆனா ஒண்ணு, அவங்களை செயலுக்குள்ள வச்சு கழி திங்க வைக்காம விடவே மாட்டேயா. என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி என்னதான் சொத்து வச்சிருக்க? என்ன இப்படி பேசிட்ட? என் வீடு வாசல வித்தாவது ஒரு நல்ல மலையாள மந்திரக்காரனை பார்த்து ஒரு தாயத்தை செஞ்சு அவங்க வீட்டு வாசல புதைச்சி செய்வனை செய்யாம விடவே மாட்டேன். நானாவது பொட்டி கொடையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், அவங்க என் நேரம் இங்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு இதே கதி தான். நானாவது உட்காந்து அழுகிறதுக்கு ஒர்க்ஷாப் இருக்கு, உனக்கெல்லாம் அழுகிறதுக்கு இடமே இல்லை. பாத்துக்க. உங்ககிட்ட டீ வாங்கி மனிச்சு குடிப்பானா? இதை கொண்டு போய் தெருநாய்க்கு ஊத்துறா பிச்சக்காரன். கல்யாணத்துக்கு முன்னாடி அருங்காலண்ணே,
அதே நினைச்சிட்டு இருக்காதே, ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருனே, போனே. டே சரவணகுமார், நீ எல்லாம் முட்டுக்கட்ட பயடா. அண்ணனோட பீலிங்கெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? என்னோட பிரச்சனையெல்லாம் நீ பிச்சுக்கோத்து தின்னுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டேய், என் கடை நாசமாக போனது கூட எனக்கு பெருசாக தெரியலடா. ஆனால் இந்த பயக செஞ்ச பிரச்சனை இல்லை. என் குண்டாட்டி என்னை விட்டே ஓடி போயிட்டான். ஆனால் இனி எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்கிறேன்டா, அவங்க மட்டும் என் கண்ணில் சிக்கன் ஆயின்னு வச்சுக்க. அவங்க இந்த சிக்கிட்டாங்க அந்த வரேன்டா. உடைக்க வரேங்க. என்ன சொல்லுங்க? அடுத்தது உனக்கு தாண்டி எங்க போயிட போறோம்? இங்க தானே உட்கார்ந்து இருக்கோம். வேட்டி உரி உட்கார வச்சிருக்கல, எங்க ஓட போறோம்? உங்களை எல்லாம் அடிச்சு தலையில கட்டி தொங்க விட்டாதான் அடங்குவீங்க. எதுக்கு இத்து போன உலக்கை எட்டு வந்ததுக்கு தோலை வேற உரிப்பையிலாக்கும். ஐயா, யார் மணி, என்ன வேணும்? அந்த எடுவட்ட உலக்கா எப்படின்ட்டு ஐயா, அதை வாங்கி கொடுங்க ஐயா. அடி சண்டால வெந்த புண்ணுல வேலை பாச்சரா பாரு. ஏ கிழவி, வீட்டுக்கு போ, புது உலக்க வாங்கி தர்றேன், போ. மாட்டியா இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிழவியை தூக்கி போட்டு மிதிங்க சார். இப்ப யார மிதிக்கிறன்னு பாரு. ஒரு குச்சியை கலவாண்டதுக்கு எத்தனை கேஸு? அவட்ட குடுங்க அந்த தங்க செங்கோலை. வாங்கிட்டேன்னா போடி ஆடுற. பேர் என்னடா? சமூகாண்டி சார். பேரப்பாரு ஆண்டி தோண்டின்னு ஒழுங்கா முடிய வெட்டணும். வெட்டிடுற புட்டிங்கி எரிஞ்சிருவேன். சரிங்க சார். உன் பேரு? எம் இருளப்ப ராசா சார். பெரிய ராச பரம்பரை. ஸ்டேஷனையே மறைச்சு நின்னுக்கிட்டு குத்தனா. இவங்க ஒழுங்கா திண்ணாமருன்ட்டு நம்மளை குறை சொல்லிக்கிறாங்க. ஏய், ஐயா தான் இவங்களுக்கு லீடரோ? மூஞ்சியும் மொகரையும் ஆளுகளை பார். அதான் முகரையில எழுதி ஒட்டியிருக்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா? நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு. எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. நானே இவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொழப்ப கெடுத்தவங்களே இவங்க தான் சார். இவங்களெல்லாம் வெளியே விட்டா பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. அதனால ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்கலான சட்டத்தை போட்டு வெளியவே வராம பாத்துக்கங்க. இவங்க வெளியே வந்தா ஊருக்கும் பிரச்சனை, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அகராதி பிடிச்சவங்க சார். சார், நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்கியான எப்படி முறைக்குது பாத்தீங்களா சார்? சார், இதுதான் மேட்ரு. உத்தரவு வாங்கிக்கிறதுங்களா? இருடி ஆத்தாடி, என்ன காலையிலே பணியாரம்மா? அக்கா வீட்டில் காலச்சாப்பாட்டை முடிச்சிட வேண்டியதான். என்னம்மாம்மா வண்டி கிளம்பியாச்சா? அதை எப்படி தெரியுது? என்ன இதெல்லாமா குத்தம்? மாமா, வீட்டில் பணியாரம் தானே, முச்சந்தி வரைக்கும் வாசனை பிச்சை எடுக்குது. வந்துட்டேன் காலங்காத்தால் கொண்டாடி செஞ்சாதவே. கிளவி என்னமோ பேசுகிற என்னன்னு தான் கேட்க மாட்டேங்குது. இவன் மண்டையக்கிண்டே போட்டாலும் பத்து நாளைக்கு பயிரை திண்டு சும்மாவது இருப்பான். ஏண்டா, அந்த பிள்ளை போய் கூட்டு வர நினப்பு இருக்கா இல்லையா? சும்மா இருங்க மாமா. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட கட்டின புருஷன் பார்க்காம அண்ணன் தம்பியை விட்டு கந்து ஊந்துல வேட்டியை உரிவை அடிச்சுட்டு இருக்காங்க. கீசிக்கு முசி அடிக்கிறாங்க மாமா. அவன் அங்கேயே இருக்கணும், அதான் எனக்கு பாதுகாப்பு. தெரியுமா, நான் நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா பத்து பணியார் திட்டு வாங்க, சாப்பிட்டு வேற ஏதாவது பேசுவோம். என்னடா பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டுற முடியுமா? ஊருக்குள்ள கேவலமா பேசிட்டு இருக்காண்டா. அட, நீங்க வேற மாமா. ஊருக்குள்ள பல பேர் என்னைய மாதிரி பொண்டாட்டியை பத்தி விட்டு நிம்மதியா தெரியுறாங்க, தெரிஞ்சுக்கங்க. இவன் சொன்னா எங்க கேக்குறான்? எப்ப பார்த்தாலும் ஏட்டி போட்டியாவே பேசிட்டு தெரியற. நாம என்ன செய்ய முடியும்? நான் என்ன சொல்லியா வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வாத்தியார் பரமசிவம்ல, அவர் மகன் ஒத்த பையதானே, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம வசந்தியை கேட்குறாங்க. என்ன சொல்லுங்க? மாப்பிள வார்க்கர் முஞ்சியை பாரு, விம்பளை போய் நாரிப்பி கிடக்கு. இவன் என் பேச்சுக்கு மாப்பிள்ள வாக்குறான்னா பொசகட்ட பையன். ஏண்டா, கருவேப்பிள்ளை குத்த மாதிரி ஒத்த பிள்ளையே வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்போம்.